வணக்கம் நேர்களே இது உங்கள் பரிகார பலன்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய நிகழ்ச்சியில நிறைய பரிகாரங்கள் மற்றும் அதனுடைய பலன்கள் என்னென்ன ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில இன்றைக்கும் பரிகார பலன்கள் மற்றும் பொதுவான ஆன்மீக ரீதியான விஷயங்கள் நிறையவே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் ஓம்யா புவும் யஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சாரை நேரடியா சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பீங்க உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் இருக்கு எப்போ யோகம் வரும் அப்படிங்கிற டீட்டெயிலான சந்திக்கணும் அதுக்கான வழிமுறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஆயிட்டு இருக்கு அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவதா அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் சந்திக்க முடியும் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சாரை நேரடியாக சந்திக்கலாம் அப்பாயின்ட்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தான் இந்த இரண்டு நம்பருமே சார் சார் பேசலாம் என்னோட முதல் கேள்வி வந்து குலதெய்வ வழிபாடு பத்தி தான் சார் கேட்க போற குலதெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு நம்மளோட லைஃப்ல முக்கியம் அப்படிங்கறத நீங்க நிறையவே சொல்லியிருக்கீங்க சொல்லிருக்கீங்க ஆனா குலதெய்வ வழிபாடு பண்ணும் பொழுது என்ன மாதிரியான வேண்டுதல் இருக்கணும் சார் நம்ம சாமி கிட்ட பொதுவாவே நிறைய வேண்டுவோம் பட் குலதெய்வ அப்போ என்ன மாதிரியான வேண்டுதல்கள் இருக்கணும் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க சார் பொதுவாக மற்ற எந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிட்டாலும் எந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் பரிகாரம் பண்ணினாலும் எந்த மாதிரியான ஒரு நேர்த்தி கடனை நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டாலும் உங்களுடைய குலதெய்வத்தை முதல்ல மனசில் நினச்சிக்கணும் அல்லது பிரார்த்தனை வச்சுக்கணுங்கிறது தான் சாஸ்திர விதி குலதெய்வ சாஸ்திர வம்சாவளி சாஸ்திரப்படியும் இருந்துகிட்ருக்கு இதுதான் உண்மை நம்ம எந்த கோயிலில் என்ன அதாவது பெற்றவங்க மற்றவங்க கிட்டமும் உங்களுக்கு வந்து அனுசரணை கிடைக்கணும் ஒரு மரியாதை கிடைக்கணும் ஒரு உதவி கிடைக்கணும் ஒரு அனுகூலம் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு குலதெய்வம் தான் முதல் முதலில் பேசுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது ஏன் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இந்த பஞ்சபூதம் நம்ம சாமியை நம்புகிறோம் நம்பாமல் இருக்கிறோம் சாஸ்திரத்தை நம்புகிறோம் நம்பாமல் இருக்கிறோம் இல்லை வேறு வகையான விஷயங்களை நம்புகிறோம் நம்பாம வந்துட்டு இருக்கிறோம் ஆனால் பஞ்சபூதங்கிறது எல்லோருமே நம்பித்தான் ஆகணும் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அந்த பஞ்சபூதங்களில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களை சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியம் இந்த உலகத்திலேயே இந்த பிரபஞ்சத்திலேயே உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்துக்கு மட்டும் தான் அதிகமாக இருக்குதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் ஆழமாகவும் அமைதியாகவும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட குலதெய்வத்தை வழிபாடு வந்து அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நமக்கு வந்து கல்வி அப்படின்னா ஒரு குழந்த பிறப்பு வேணும் வைங்களேன் புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னா எனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கணுன்னு வேண்டும் அதற்கப்பறம் புத்தரர் பிறந்ததுக்கப்புறம் அது வந்து ஆயுள் தீரக்கமாக இருக்கணும்னு வேண்டும் அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து வளர்ந்து வரும்பொழுது நல்ல கல்வி கிடைக்கணும் நடித்து வரும்னு நினைக்கிறோம் அதுக்கப்புறம் நான் நல்ல உத்தியோகம் கிடைக்கும்னு நினைக்கிறோம் அதுக்கப்புறம் திருமணம் நடக்கணும்னு நினைக்கிறோம் அதை அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ஒரு ஆண் வாரிசு பிறக்கணும்னு நினைக்கிறோம் இந்த மாதிரி அந்தந்த நேரங்களில் அந்தந்த தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு கோயிலிலும் நீங்கள் வந்து ஆன்மீக ரீதியான பிரார்த்தனை அல்லது நேர்த்திக்கடன் வச்சுக்கிறீங்க ஆனால் குலதெய்வத்தை அளவுக்கு எனக்கு புத்திர பாக்கியம் வேணால் புத்திர பாக்கியம் தான் வேணுங்கிறது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கல்வினா கல்வி தான் வேணும் திருமணம்னா திருமணம் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பொதுவாகவே என்னுடைய வாழ்க்கையில் எது எது நடக்கணுமோ எந்தெந்த நேரத்தில் நடக்கணுமோ அந்தந்த நேரத்தில் அந்தந்த காரியங்கள் சுபமாக நலமாக ஜெயமாக நடக்கணுங்கிற விஷயத்தை நீங்கள் பிரார்த்தனையாக வச்சுக்கிறது சிறப்பாகிட்டு இருக்கோம் என்னை பொறுத்தளவுக்கு என்னுடைய வாழ்நாளில் என்னுடைய அனுபவத்தில் வந்து நான் எந்த கோயிலுக்கு போனாலும் சாமி உருவனும் தவிர்த்து எக்கார்ந்த கொண்டும் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்க மாட்டேன் ஒரு காலத்தில் கஷ்டம் வரும்பொழுது கூட நான் கோயிலுக்கு வந்து அதிகமாக பிரார்த்தனை வச்சுக்கிறதில்ல ஏன்னு கேட்டோம் அப்படின்னா கஷ்டமான நேரத்தில் நாமும் தெய்வத்தை போய் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு பயந்துக்கிட்டு நான் வந்து கண்டிப்பாக தெய்வத்துக்கிட்ட தேவையில்லாத வேண்டுதல் வச்சுக்கிறது கிடையாதுங்கிறத உண்மை இன்னும் சொல்ல போனால் என்னால் தாங்கிக்க முடியாத நானும் சராசரி மனுஷன் தானே என்னதான் ஒரு சில சாதனைகள் இருந்துகிட்டு இருந்தாலும் பல வேதனைகளை தாண்டித்தான் அந்த சின்ன சின்ன சாதனைகளை பண்ண முடிஞ்சது அந்த மாதிரி என்னுடைய தகுதிக்கு மேலான வேதனைகள் வரும் பொழுது சோதனைகள் வரும் பொழுது அப்போ கூட கோயிலுக்குள்ள போய் சாமியை வந்து வேண்டது கிடையாது இந்த சோதனையில காப்பாத்துங்க சாமி என்னை அது பண்ணுங்க சாமி இது பண்ணுங்க சாமின்னு கேட்கறது கிடையாது சோதனை தாங்க முடியாத பட்சத்தில் இந்த உலகத்தில் மற்ற யார்கிட்டும் சொல்ல முடியாத பட்சத்தில் மனசுக்குள்ளே அழுதுகிட்டு கோயிலுக்கு வெளியில் நின்று சாமியை பார்த்து ஒரு ஒரே ஒரு நொடி தான் சா கும்பிட்டுக்கிட்டு தப்பா எடுத்துக்காதீங்க சாமி ரொம்ப மோசமான நிலைமையான இருக்குது எனக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை அதனால இந்த விஷயத்தை வந்து நீங்கள் தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லி ஒரு நிமிஷம் வேண்டிட்டு போயிடுவேன் எப்படி காப்பாற்றுறீங்களோ என்ன பண்ணுவீங்களோ நான் செய்த செய்தது தவறா ரைட்டா எதுவுமே எனக்கு தெரியல நீங்க பாத்துக்க சாமின்னு அதிகபட்சமா வேண்டாம அல்ல ஒரு நொடியில் வேண்டல் வச்சுட்டு போயிட்டு இருப்பேன் அதுக்காக எப்பவுமே கோயிலுக்குள்ள போக மாட்டேன் வெளியில வேண்டதா நினைக்க வேண்டாங்க கோயிலுக்குள்ள போனால் கூட இந்த வேண்டல் மட்டும் தான் இருந்துட்டு இருக்கும் ஏன்னா உலகத்துல வந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களும் சோதனைகளும் வேதனைகளும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் இருந்துகிட்டு இருக்குங்கிறத உண்மை அந்த வகையில் போய் கஷ்டம் பெறும் பொழுது மட்டும் கோயில்ல போய் தெய்வத்துடைய காலை பிடிச்சி நம்ம கதறது நம்ம வந்து பிரார்த்தனை வச்சுக்கிறது அப்படிங்கிறத விட பொதுவாகவே தெய்வத்துக்கு அதிகபட்சமான அழுத்தம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் இருக்க

கோபுரம் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு தான் ஏன் குலதெய்வத்து கோயிலுக்கு கோபுரம் சொல்றோம் அப்படின்னா குலதெய்வத்து கோயிலுக்கு நன்கொடை கொடு குலதெய்வத்து கோயிலை எடுத்து நல்லா கட்டி கொடு குலதெய்வத்து கோயிலுக்கு ஏதாவது சிறப்பு செய்யணும் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு சில கோயில்களில் கோபுரம் இல்லாத சூழல் இருந்துட்டு இருக்கும் குலதெய்வத்து கோயிலில் அப்போ உங்களுடைய குலதெய்வத்துக்கு கோபுரம் கட்டி கும்பாபிஷேகம் மண்ணுங்கிற தான் நன்கொடை அப்படிங்கிற பேரில் நமக்கு நாசுக்காக சாத்திரங்கள் சொல்லி வச்சிருக்குது அப்படிப்பட்ட குலதெய்வ கோயிலில் நீங்கள் வந்து குறிப்பாக நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கிறீங்க பிரார்த்தனை வச்சுக்கிறீங்க எதை எதை வேண்டணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு சில கோயிலுக்கு போன மந்திர மற்றும் சொல்லி சொல்லுவாங்க இல்லையா இந்த மந்திரம் சொல்லுங்கள் இந்த பாட்டு பாடுங்க இந்த பஜனை பாடுங்க குலதெய்வத்துக்குள்ளே எதுவுமே கிடையாது நீங்கள் ஊமையாகவே இருந்தால் கூட மனசுக்குள்ளே நீங்கள் அதாவது வேண்டுதலே வச்சுக்காம இருந்தால் கூட மனசுக்குள்ளே நீங்கள் அழுகக்கூடிய அந்த அழுகையை புரிந்து அதற்கு தகுந்த மாதிரியான தகுந்த நேரத்தில் உகந்த உதவியை நல்கக்கூடிய பாக்கியம் குலதெய்வத்துக்குண்டு இருக்குது அதுதான் குலதெய்வம் உங்களுக்கு இந்த கஷ்டம் வந்ததுக்கப்புறம் வேண்டுதல் வச்சுக்கிறோம் இந்த கஷ்டம் இந்த வயசில் வரும் அந்த கஷ்டம் எதுக்காக வந்திருக்குது அந்த கஷ்டத்தை வந்து குறிப்பிட்ட காலம் நீ அனுபவித்து தான் ஆகணும் அதற்கப்பறம் அதற்கு மேலே உங்களுக்கு அதிஷ்டம் வருதுங்கிற அனைத்து வச்சு கவனித்து உங்களை காப்பாற்றக்கூடிய தகுதிதான் குலதெய்வத்தில் விஷயத்தை யாரும் மறந்துட வேண்டாம் அதே மாதிரி குலதெய்வத்து கோயிலில் அழுகக்கூடிய தகுதி பிரார்த்தனை பண்ணக்கூடிய தகுதி வேண்டுதல் பண்ணக்கூடிய தகுதி இந்த உலகத்தில் எல்லோருக்குமே அந்தந்த அவங்க அந்தந்த குலதெய்வத்தை விட்டு நீங்கள் என்ன வேணாலும் வேண்டலாம் என்ன வேணுணாலும் நீங்கள் வந்து பிரார்த்தனை வச்சுக்கலாம் என்ன மாதிரியான விஷயத்தை சொல்லி கூட நீங்கள் அழுகலாம் அதற்கு முழு உரிமை உங்களுக்கு இருந்துகிட்ருக்குது அதற்கு முன்னாடி நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கிறதுக்கு முன்னாடி பிரார்த்தனை வச்சுக்கிறதுக்கு முன்னாடி அழுகிறதுக்கு முன்னாடி அடுத்தவங்களை நீங்கள் வந்து சோதனைப்படுத்தாமல் வேதனைப்படுத்தாமல் அடுத்தவங்களை அழுக வைக்காமல் இருந்தால்தான் உங்களுடைய குலதெய்வத்து கோயிலில் நீங்கள் அழுகிறதுக்கு தகுதி இருக்குங்கிற விஷயத்தை யாரும் மறந்துட வேண்டாம் அதே மாதிரி வாழ்க்கையில் வந்து ஓரளவு நேர்மையை ஓரளவு நியதியை ஓரளவு நம்ம வந்து உழைப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம வந்து நேர்மையாக கடைப்பிடிக்கணும் செய்கிறதையெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் சாமி காப்பாற்றும் பண்ணாத அட்டுளையும் பண்ணி போட்டு ஒரே ஒரு பொங்கல் வச்சால் நமக்கு நல்லது நடக்கிற விஷயத்தை நம்ம மறந்து விட்டுறணும் அந்த அந்த விஷயத்தில் நம்ம இறங்கக்கூடாதுங்க கண்டிப்பாக நாம் பண்ணக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நல்லதாக இருந்துட்டுருக்கணும் அதனால தான் பொங்கல் வைக்கும்பொழுது விறகுல வைக்காமல் அந்த விறகுக்கு மேலே ஒரு கற்பூரம் வச்சு குலதெய்வத்தை நினச்சி தான் நம்ம பிரார்த்தனை வச்சுக்கிறோம் அப்போது அந்த கற்பூரம் வைக்கிறது மட்டுமல்ல நம்மளுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில் கட்டுப்பாடோடு தான் வாழ்க்கைங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய சாஸ்திரம் குலதெய்வ சாஸ்திரம் இருக்குது மற்ற கோயிலுக்கு மற்ற பிரார்த்தனைகளுக்கு மற்ற ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு மற்ற மருத்துவ விஷயங்களுக்கு சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்குமே சாஸ்திரம் இருக்குது குலதெய்வத்தை பொறுத்தளவுக்கு குலதெய்வ சாஸ்திரம் அப்படிங்கிறத விட உங்களுடைய முன்னோர்கள் பெரியவங்க இருப்பாங்க இல்லையா அதாவது தாத்தா பாட்டி கொள்ளுத்தாத்தா கொள்ளு பாட்டின்னு இந்த வம்சாவளியாக பரம்பரையாக ஏழு தலைமுறையாக வாழ்ந்த அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் அதிகமாக எடுத்து இந்த குலதெய்வ வழிபாட கடைப்பிடிக்கிறோம் அதனால் எந்த மனுஷாலாக இருந்தாலும் சந்தர் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறி உங்களுடைய மதம் மாறுவதாக இருந்தாலும் சரி வேறு விஷயமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி உங்களுடைய வம்சத்திற்கு இழுக்கு வராமல் இருக்கக்கூடிய எந்த ஒரு மனுஷாலும் இந்த சமூகத்தில் வலிக்கு விடாமல் வாழக்கூடிய தகுதியை நிச்சயமாக கொடுக்கிறது உங்களுடைய குலதெய்வங்கிறத உங்களுடைய வாழ்நாளில் உங்களுக்கும் வந்து அந்த வயதாகும் பொழுது மனைவி குழந்தை அதே மாதிரி கல்வி செல்வம் இந்த உலகத்தில் வந்து எதிர்ப்பு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை தாங்கி வரும் பொழுது நிச்சயமாகவே புரியும் ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் நீங்க சொன்ன விஷயத்தை வந்து என்னால ஆக்சுவலா உணர முடிஞ்சது புரிஞ்சிக்க முடிஞ்சது நிறைய பேர் வந்து கஷ்டங்கள் வாழ்க்கையில் இருக்கும் போது பெரிய லிஸ்ட் போட்டு சாமி கிட்ட வேண்டுவாங்க எனக்கு இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் என்ன சாமி நல்லதே பண்ண மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நிஜமாவே தாங்க முடியாத ஒரு கஷ்டம் வரும்பொழுது நம்மளால என்ன சொல்லி வேண்டுறது அப்படிங்கிற வார்த்தையே வராது சாமியை பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல ஏதாவது பார்த்து செய்யுங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த உணர்வு வரும் நிறைய முறை நானே அந்த மாதிரி வந்து ஃபேஸ் பண்ணிருக்கேன் என்ன வேண்டுறதுன்னே தெரியாது சாமி கிட்ட ரொம்ப டயர்டாயிடுவோம் நம்ம அந்த கஷ்டத்துல ரொம்ப டயர்டாயிடுவோம் சோ அந்த நேரத்துல நம்ம செய்யக்கூடிய அந்த வேண்டுதல் ரொம்ப ரொம்ப உண்மையா இருக்கும் மனசார நம்ம வேண்டுவோம் நம்ம சோ அது ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க அதே மாதிரி வந்து குலதெய்வ வழிபாட்டுல வந்து நம்மளுடைய கால் முழு பாதம் இல்லன்னா கூட அந்த கட்டவரல் பட்டாலே உணர்ந்துரும் அந்த சாமி நம்மளுக்கு என்ன கஷ்டம் இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்க அதுலயும் அந்த குலதேவ கோவில்ல அழுத்துக்கு நமக்கு தகுதி இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம மத்தவங்களை அழ வச்சிருக்க கூடாது அப்பதான் நம்ம அழுத்துக்கு தகுதியானவங்க குலதேவ கோவில்ல அப்படின்னு சொன்னீங்க ரொம்ப அருமையான விஷயங்கள் எல்லாம் சொன்னீங்க சார் அடுத்து நான் என்ன கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னு பாத்தீங்கன்னா இப்போ குலதேவ கோவிலுக்கோ சரி இல்ல வேற ஏதாவது கோவிலுக்கோ சரி நம்ம நன்கொடை கொடுக்கறோம் இல்லைங்களா இதனால நமக்கு என்ன நன்மைகள் வரும் சார் நன்மைகள் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டு தான் நிறைய பேர் நன்கொடை பண்ணுறோம் அதனால் எதிர்பார்த்து செய்வது நன்கொடை இல்லை அதாவது நீங்கள் எந்த விஷயத்தையும் எதிர்பார்க்கக்கூடாது இந்த உலகத்தில் வந்து நம்ம இவங்களுக்கு தான் பிறக்கணும் இவங்க தான் மகளாக இருக்கணும் இவங்க தான் சகோதராக இருக்கணும் இவங்க தான் நட்பாக இருக்கணும்னு யாருமே எழுதி வச்சோ அல்லது எதிர்பார்த்தோ இருக்கவே முடியாது அஞ்சு வயசில் இருக்கக்கூடிய நண்பன் ஐம்பது வயசில் இருக்கிறதில்லை ஐம்பது வயசில் இருக்கக்கூடிய நண்பர் நமக்கு வந்து ஆயில் முழுவதும் இருக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரி பல்வேறு விதமான சூழல்கள் பல்வேறு விதமான நட்புகள் பல்வேறு விதமான உறவுகள் உறவுகள் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாழ்ந்து முடிஞ்சவங்களுக்கோ அல்லது வயதான பெரியவர்களுக்கோ அல்லது வந்து சன்னியாசி என்று சொல்லக்கூடிய துறவைகளுக்கோ இந்த மாதிரி அமைப்பில் உள்ள மகாத்மா அதாவது மிகப்பெரிய மக பெற்றவும் பெற்றவங்களுக்கு இந்த உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாகவே புலப்படும் அதாவது பிறக்கும் போது நம்ம வந்து அம்மாவை நினைக்கிறோம் அப்பாவை நினைக்கிறோம் பிறந்த கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் குரு தான் பெருசுன்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயசு வரும்பொழுது எதுவுமே புரியாத ஒரு பருவத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சினிமா துறையில் உள்ளவங்க தான் நமக்கு மிகப்பெரிய வல்லமை பெற்றவராக நினச்சிக்கிட்டு அவங்கள பெருசாக எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஓரளவு வயசு வந்து பக்குவம் வந்து வேலை கிடச்சி உத்தியோகம் வந்ததுக்கப்புறம் நம்ம திருமணம் பண்ணணும்னு நினச்சதுக்கப்புறம் மனைவி தான் தெய்வம் நினச்சிட்டு இருக்கிறோம் மனைவி வந்து தெய்வம் நினச்சிருக்கக்கூடிய காலத்தில் ஒரு அஞ்சாறு வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா தன்னுடைய குழந்தை தான் நமக்கு வந்து செல்ல குழந்தை அப்படின்ட்டு மனைவியை கூட வா பண்ணு பேசுவோம் செல்ல குழந்தை வந்து வந்து சாப்பிட்டையாடா வாங்க கண்ணு சாப்பிடு கண்ணுன்னு இங்கே வச்சு தான் பேசுவோம் ஐம்பது வயசு பெரியவனை கூட வா ஒன்று பேசிகிட்டு இருப்போம் அஞ்சு வயசு குழந்தைய அஞ்சு மாத குழந்தைய வந்து அதுக்கு வாய் பேச தெரியாமல் இருந்தால் கூட நீங்கள் பேசுகிறது புரியாமல் இருந்தால் கூட மரியாதை கொடுத்து வாங்க போகணும்னு பேசுகிறோம் அந்த மாதிரி இந்த குழந்தை மேலே அந்த ஒரு பாசம் வந்துகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒவ்வொரு வயசுலையும் வந்து ஒவ்வொரு விதமான உறவுகள் வந்துட்டு போயிட்டு இருக்கும் இந்த உறவுகளுக்கெல்லாம் மேலே மரபுகள் முக்கியங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது சாஸ்திரம் சொன்ன அந்த மரபுகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தில் உங்களுக்கு புரியக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய இந்த குலதெய்வ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நன்குடை அப்படிங்கிறது வந்து நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இல்லைங்க உங்களுடைய வம்சாவளி தெய்வம் நல்லா இருந்தது அப்படின்னா உங்களுடைய வம்சாவளி தெய்வத்தை வந்து நீங்கள் கௌரவப்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வம்சம் கௌரவமாக இருக்குங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் கோயிலுக்கு நன்குடை தரது மட்டும் இல்லைங்க கோயிலில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் பூசாறு என்று சொல்லக்கூடிய மகத்துவத்தில் இருக்கக்கூடிய அவங்கள வந்து மரியாதையோடு நடத்தக்கூடிய பக்கம் வந்துட்டுருக்கணும் பொறுத்த பொறுத்தளவுக்கு எங்களுடைய வம்சத்தில் இயற்கையாகவே ஒரு அதிகாரம் இயற்கையாகவே ஒரு திமிர் வந்துகிட்டு இருக்குது அதனால் அந்த திமிரையும் அந்த அதிகாரத்தையும் குலதெய் புத்த கோயிலில் பூஜை பண்ணக்கூடிய பூசாரி கிட்ட காட்டுவது மிகப்பெரிய தவறுங்கிற விஷயத்தை என்னுடைய ஊரில் நான் நிறைய முறை வந்து மைக்கில் சொல்லியிருக்கேன் எதுக்காக அப்படின்னு வந்தால் நம்முடைய அதிகாரத்தை வந்து பூசாரிகிட்ட காட்ட வேண்டாம் அதாவது தாழ்மையாக இருந்துகிட்டு இருக்காரு ஏழ்மையாக இருந்துட்டு இருக்கிறதுங்கிறதுக்காகவோ தன்னை தன்னுடைய அதிகாரத்தை தன்னுடைய ஒரு பணபலத்தை பலத்தை அதிகார பலத்தை வந்து காட்டக்கூடாது அப்படிங்கிறது பொதுவான விதி அதே சமயத்தில் குலதெய்வத்துக்கு நன்கூட கொடுக்கும்போது நீங்கள் பவ்யமாக பணிந்து தான் கொடுக்கணும் நீங்கள் பத்து ரூபா கொடுத்த ஒரு பணிவு நூறுரூவா கொடுத்த ஒரு பணிவு பத்தாயிரம் கொடுத்த ஒரு துணிவுங்கிற மாதிரி இருக்கக்கூடாதுங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு தொகை கிடைக்கக்கூடிய நன்கொடை கொடுக்கக்கூடிய பாக்கியம் இருந்ததுனாலும் நீங்கள் நன்கூட கொடுக்கறதுனால நீங்கள் பெரியால் கிடையாது நன்கூட கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களை வளர்த்தி விட்டது குலதெய்வங்கிற விஷயத்தை நம்ம மறந்துடாமல் தன்னுடைய குலதெய்வம் நல்லா இருந்தது அப்படின்னா தன்னுடைய குலதெய்வத்தை வந்து வந்து நம்ம பங்கு கௌரவப்படுத்தணும் இல்லையா சாதாரணமாக நாமளே ஒரு நாளைக்கு இரண்டு வேளை குளிக்கிறோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய குலதெய்வத்தில் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணணுங்கிறது கண்டிப்பான ஒரு குல விதியாக இருந்துகிட்டு இருக்கும் குலதெய்வத்து கோயில் கும்பாபிஷேகம் சரியான முறையாக நடந்ததுனா தான் உங்களுடைய குளம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய வம்சம் என்று சொல்லக்கூடிய அத்தனை குடும்பங்களும் நல்லா இருந்துகிட்டு இருக்கும் ஏன் குலதெய்வத்து கோயில் போய் இன்றைக்கி பிரார்த்தனை பண்ணாமல் வேண்டுதல் வச்சுக்காமல் சும்மாவே சாமி பார்த்துட்டு வந்தால் அல்லது உங்களுடைய கால் பெருவர்கள் பட்டாலே உங்களுக்கு வந்து நல்லது நடக்குது அப்படின்னு எதனால சொன்னோம் அப்படின்னா அதாவது நீங்கள் போய் குலதெய்வத்து கோயிலில் பட்டி பட்டியாக தொட்டி தொட்டியாக பக்கம் பக்கமாக எழுதி வச்சு அழுது பிரார்த்தனை பண்ணுறதை விட நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய வம்சாவளியில் ஏழு தலைமுறையாக உள்ள பெரியவங்க வேண்டியிருப்பாங்க என்னுடைய பையன் நல்லா இருக்கணும் என்னுடைய குழந்தை நல்லா இருக்கணும் என்னுடைய பேரன் நல்லா இருக்கணும் என்னுடைய பேச்சி நல்லா இருக்கணும் என்னுடைய சந்ததிகள் நல்லா இருக்கணுங்கிற விஷயத்தை வந்து பெரியவங்க வேண்டியிருப்பாங்க நீங்கள் ஒரே ஒரு முறை ஒரே ஒரு நொடி குலதெய்வத்தினுடைய கண்ணையோ குலதெய்வத்துடைய கால் பகுதியோ அல்லது குலதெய்வத்துடைய அலங்காரத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு தலைமுறையாக எத்தனை பேர் உங்களுக்காக வேண்டினாங்களோ அவங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் உங்களுக்கு பொக்கிஷமாக கிடைக்கக்கூடிய

அப்போ அப்படி இருக்கக்கூடிய அந்த தேங்க்ஸை விட இந்த உலகத்தில் அளவுக்கு கௌரவமாக உங்களை கொண்டு வந்து வாழ வைக்கிறாங்க இல்லையா அப்போ அந்த பெரியவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்றி மரியாதை அப்படிங்கிறது வெறும் வாட்ஸ்அப்பில் வந்து எழுதி போட்டு ரெண்டு பொம்மையை போட்டு நீ சிரிக்க முடியாமல் பொம்மையை சிரிக்க வைக்கிறது வாழ்க்கை கிடையாது உண்மையாலுமே குலதெய்வத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் வந்து உதவி செஞ்சு அந்த குலதெய்வத்து கோயிலில் வந்து நீங்கள் கௌரவப்படுத்தி அடுத்து வரக்கூடிய தலைமுறை வம்சாவளிகளையும் நீங்கள் வாழ்த்தக்கூடிய அளவுக்கு செய்யக்கூடிய அமைப்பு தான் நன்கொடை இந்த நன்கொடை கொடுத்ததுனால எனக்கு கல்யாணமாச்சு இந்த நன்கொடை கொடுத்ததுனால எனக்கு அமெரிக்காவில் வேலை கிடைச்சது இந்த நன்கூட கொடுத்ததுனால நான் புது கார் வாங்கினேன் அப்படி கிடையாது நீ நன்கொடை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நீ காரில் போகக்கூடிய அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக போகும் ஆனால் அந்த காரில் போகக்கூடிய அமைப்பு நிலையாக நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு உங்களுடைய குலதெய்வத்துடைய சிறப்பு வேணுங்கிற விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது அதற்காகத்தான் குலதெய்வத்துக்கு வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம நன்கொடையை கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் நீங்கள் நன்கூட கொடுக்காமல் இருந்த அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்துக்கு நீங்கள் நன்கூட கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் மற்றவங்க யாராவது நன்கூட கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்போ ஒரு பெத்த தாய்க்கு மகன் இருந்து சோறு போடாமல் இருந்து ஒரு மகன் அதாவது மகனே இல்லாத இன்னொருவர் வந்து சோறு பொழுது உங்களுக்கு எவ்வளவு களங்கம் எவ்வளவு கௌரவ பாதிப்போ அது மாதிரி தான் அதனால் யாராக இருந்தாலும் தன்னுடைய பெத்தவங்களையும் மறக்கக்கூடாது இடையில வந்து நட்பு என்று சொல்லி அல்லது ஏதாவது வகையில் உதவி செஞ்சு அவங்களையும் மறக்கக்கூடாது நட்பில் வந்தவர்களையும் மறக்கக்கூடாது நம்பி வந்தவங்களையும் மறக்கக்கூடாது உங்களுடைய குலதெய்வம்

முக்கியமான குலதெய்வ விதியா இருந்துட்டு இருக்குது உண்மை குலதெய்வ வழிபாடும் அந்த குலதெய்வ கோவிலுக்கு நன்கொடை கொடுக்கறதும் எவ்வளவு ஒரு முக்கியம் அப்படிங்கறத ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்லிட்டீங்க சார் இதை விட தெளிவா வந்து யாராலையும் சொல்லியிருக்க முடியாது நிஜமாவே வந்து பயங்கரமா புரிஞ்சிருக்கேன் ஏன்னா குலதெய்வ கோவில் அதுக்கு நன்கொடை கொடுக்கறது அப்படிங்கறது நம்ம பேரண்ட்ஸ பாத்துக்கிறதுக்கான ஒரு சமானமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சோ இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நிறைய விஷயங்கள் ஆன்மீக ரீதியா வந்து நமக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவரை நேரடியா சந்திக்கணும் இன்னும் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விருப்பப்படுவீங்க அதுக்கான வழிமுறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார் நிச்சயமா நீங்க நேரடியாக சந்திக்கலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சந்திக்கலாம் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கான நம்பர்ஸ் மட்டும் தான் அந்த இரண்டு நம்பருமே சார் இந்த கேள்வில இருந்து இன்னொரு ஒரு தொடர்ச்சியான ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் இப்போ குலதெய்வ கோவில் அப்படிங்கிறது நம்மளுடைய பெரியோர்கள் வந்து கும்பிட்டு இருப்பாங்க பாரம்பரியமா கும்பிட்டு இருப்பாங்க ஆனா சில தலைமுறைகளாக வந்து குலதெய்வ வழிபாடே விட்டு போயிட்டு இருந்திருக்கோம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய குலதெய்வமே வந்து இந்த சாமி தான் அப்படின்னு தெரியாம கூட இருப்பாங்க சிலர் வந்து இவங்க தான் என்னோட குலதெய்வம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற குலதெய்வம் வந்து வழிபடுவாங்க இது தவறுங்களா இதனால என்ன பிரச்சனைகள் ஏற்படும் சார் அதாவது உங்களுக்கு குலதெய்வம் தெரிந்து அந்த தெய்வத்துக்கு நீங்கள் சரியான வகையில் வழிபாடு வச்சுக்காம இருந்தது அப்படின்னா அது வந்து ஒரு வகையில் உங்களுக்கு குறையாதான் இருந்துகிட்டு இருக்கும் தவறுன்னு சொல்ல முடியாது அதாவது ஒரு குறையாக தான் இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து குலதெய்வம் தெரியாத ஒரு சூழலும் வந்துகிட்டு இருக்கும் இப்போ வெளிநாடுகளில் உள்ள நிறைய பேர் நம்ம நாட்டில் உள்ளவங்க நிறைய பேர் வந்து அலைபேசியில் பேசும் பொழுது சார் குலதெய்வ வழிபாட்டை பற்றி ரொம்ப ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி என்ன குலதெய்வத்தை நினச்சதுக்காகவே எனக்கு நல்லது நடந்திருக்குது எனக்கு குலதெய்வம் தெரியாதவங்க அமெரிக்காவிலிருந்து வந்து கடந்த வாரத்தில் ஒருத்தர் பேசுனாங்க என்னுடைய வயசு வந்து ஐம்பத்தேழு வயசுங்க சார் எனக்கு குலதெய்வமே தெரியும் தெரியாது ஆனால் குலதெய்வம்னு ஒன்று இருக்குது குலதெய்வத்தை கும்பிடணுங்கிற விஷயத்தை உங்கள் நிகழ்ச்சியை பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்கள் நிகழ்ச்சியை நான் எந்த நேரமாக இருந்தால் நான் பார்க்காம இருந்துட்டு இருக்க மாட்டேன் அல்லது யூடியூப்பில் போட்டு நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு இருப்பேன் அந்த வகையில் எங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் ஒரு தாத்தா மாதிரி அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொன்னாங்க அவங்க வயசு ஐம்பத்தேழு இருந்தாலும் அவங்களுக்கு நான் தாத்தாவை தெரிந்து எனக்கு மிகப்பெரிய பாக்கியமாக இருந்துகிட்டு இருக்கு அவங்க சொன்னது அப்போ குலதெய்வம் தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் எந்த தெய்வம் அதாவது குலதெய்வம்னு பேர் சொன்னாலே போதும் இப்போ குலதெய்வங்கிறது காளியாத்தா அல்லது மாரியாத்தா அல்லது முனுசாமி அல்லது காமாட்சி அல்லது மீனாட்சி அப்படிங்கிற மாதிரி பேர் தெரியாமல் இருந்தால் கூட குல தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு காலை காலையில் நேரம் பிரம்ம முகூர்த்தத்திலையோ அல்லது காலையில் எப்போ தூங்கி எந்திருக்கிறீங்களோ அப்போ வந்து குலதெய்வமே அப்படின்னு சொல்லி வலதுகை மோதிர விரல பூமாதேவியை தொட்டு நீங்கள் நமஸ்காரம் பண்ணிட்டீங்கனாலே உங்கள் குலதெய்வம் இந்த பிரபஞ்சத்தில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு நல்லது பண்ணுவார் நல்லது பண்ணித்தான் ஆகணுங்கிற விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணும்பொழுது அவங்க நல்லா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை ஒரு மூன்று வார்த்தையிலேயே மிகப்பெரிய நன்மை ஐம்பத்தேழு வருஷமே கிடைக்காத ஒரு பதவி அவங்களுக்கு கிடைச்சதா சொல்லி அங்கே பெருமைப்பட்டாங்க எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா அந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது குலதெய்வம் தெரிஞ்சிருக்க வேண்டியது நம்ம கடமை தான் ஆனால் நம்ம முன்னோர்கள் அதாவது அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்கள யாருமே நமக்கு சொல்லாமல் இருந்து நம்ம வெளியூரில் இருந்துட்டோம் வெளிநாடு போயிட்டோம் அப்படிங்கும்போது குலதெய்வம் தெரியல அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆனால் தொடர்ந்து பனிரெண்டு வருஷமாக ஒரு தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கோ இல்லையா அது பிள்ளையாராக இருக்கலாம் அல்லது முருகப்பெருமானாக இருக்கலாம் லட்சுமியா இருக்கலாம் சரஸ்வதியாக இருக்கலாம் இந்த தெய்வங்களை வந்து எந்த தெய்வத்தை தொடர்ந்து பனிரெண்டு வருடங்களாக நீங்கள் வழிபாடு வச்சிருக்கிறீங்களோ அந்த தெய்வத்தினுடைய வடிவில் உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை உண்மையாக செய்யுங்கிறது தான் உறுதி நம்ம வந்து இந்த தெய்வத்தை கும்பிட்டுட்டு இருந்தமே நம்ம குலதெய்வத்தை விட்டுட்டோமே குலதெய்வம் நம்ம விட்டுருமேன்னு நினைக்க வேண்டாம் நீங்கள் குலதெய்வத்தை மறந்தாலும் இந்த உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நல்ல சிறந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு குலதெய்வத்துக்கு உண்டான சிறப்பாக இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு தெய்வத்தை வந்து வழிபாடு இந்து மத தர்மப்படி இந்து மத சாஸ்திரப்படி எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு வச்சுக்கிறீங்களோ அந்த வழிபாடு தொடர்ந்து பன்னெண்டு வருஷமா இருந்தது அப்படின்னா அந்த தெய்வத்தின் மூலமாக உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு பேசும்ங்கிற விஷயத்தை யாருமே மறந்துட வேண்டாம் அதனால் குலதெய்வம் தெரியல அதனால் நமக்கு வந்து தப்பு வந்துடும் கொர வந்துடும் சாமி கண்ணை குத்தி போடும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாங்க கண்டிப்பாக குலதெய்வம் தெரியாமல் இருந்தால் கூட நீங்கள் வந்து எந்த தெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு வச்சுக்கிறீங்களோ அந்த தெய்வத்தின் மூலமாக உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு பேசும் அப்படிங்கிறதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி குலதெய்வம் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்துட்டுருக்கக்கூடிய ஒரு அமைப்பை வருஷம் ஒரு முறை வச்சுக்கலாம் அல்லது வந்து பக்கத்தில் இருந்தது அப்படின்னா மாதம் ஒரு முறை போயிட்டு வந்துட்டுருக்கலாம் இன்னும் சில பேர் சில பேர் இல்லை நிறைய பேர் பெண்கள் செய்யக்கூடிய ஒரு மனசுக்கு தெரியாத மறைமுக தவறு என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது திருமணம் ஆக வரைக்கும் வந்து பிறந்த வீட்டு குலதெய்வத்தை நம்ம கும்பிட்டுருக்குறோம் திருமணம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கணவர் தான் பெருசு கணவர் வீட்டு குலதெய்வம் தான் பெருசுன்னு நடத்திட்டு இருக்கிறோம் உங்களுக்கு கணவர் பெருசாக இருந்துட்டு இருக்கலாம் கணவருடைய வீட்டு குலதெய்வம் கூட பெருசாக இருந்துட்டு இருக்கலாம் ஆனால் உங்களுடைய நம்முடைய குலதெய்வம் எந்த நேரத்திலும் சிறுசு கிடையாதுங்கிற விஷயத்தை ஒவ்வொரு பெண்ணும் உறுதியோடு இருக்கணும் திருமணமாக வரைக்கும் குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு திருமணம் ஆனதுக்கப்புறம் வந்து அந்த குலதெய்வத்தை மறந்து அடுத்த குலதெய்வத்தை நீங்கள் வந்து கும்பிடும் பொழுது தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் நல்லதுதான் ஆனால் கடைசி வரைக்கும் உங்களை காப்பாற்றணும் இல்லையா திருமணத்துக்கு நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை அதாவது உங்களுடைய குலதெய்வத்தை திருமணத்துக்கு முன்னாடி எனக்கு திருமணமாகணும் திருமணமாகணும் எந்த அளவுக்கு கும்பிட்டீங்களோ அதே மாதிரி திருமணத்தை நடத்தி கொடுத்தார் அதில் எந்த தவறும் கிடையாது திருமணத்துக்கு அப்புறம் வந்து அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு பிரச்சனை வரும்பொழுது நீங்கள் அப்போ தான் நினைப்பீங்க எந்த குலதெய்வத்தை கும்பிட்றதுன்னு அப்போ நினைக்கும்பொழுது அப்பொழுதுதான் உங்களுக்கு உணரக்கூடிய சூழல் வந்துட்டு இருக்கும் ஒரு கஷ்டம் வந்ததுக்கு அப்ப கடவுள் கஷ்டம் வருவதற்கு முன்னாடியே உங்களுக்கு அறிகுறி கொடுத்து காப்பாற்றி அரவணைத்து செல்வது உங்களுடைய குலதெய்வங்கிறத நம்ம யாருமே மறந்துட வேண்டாம் சாதாரணமா தெய்வத்துக்கு ஒரு சின்ன மாலை வாங்கி போட்டு பாருங்களே உங்களுக்கு அந்த மாதத்திலேயே ஒரு கௌரவமான பதவி அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிலைமையிலிருந்து ஒரு கௌரவம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமா இருந்துட்டு இருக்குங்கிறதா யதார்த்தம் ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் சொன்ன மாதிரி வெளிநாட்டுல போய் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே செட்டில் ஆயிருப்பாங்க அவங்களுக்கு அவங்களுடைய குலதெய்வமே என்னன்னு தெரிஞ்சிருக்காது குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிற கான்செப்டே கூட நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் அண்ட் குறிப்பா பெண்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களுடைய அப்பா சைடோட குலதெய்வத்தை கும்பிட்டு இருப்பாங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் சைடு குலதெய்வம் தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வழியிலே போயிடுவாங்க பட் இந்த குலதெய்வத்தையும் அவங்க கைவிடக்கூடாது அப்படிங்கறத நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது தெரிஞ்சு செஞ்சிருக்க மாட்டாங்க நிறைய பேர் தெரியாம கூட செஞ்சிருப்பாங்க இன்னைக்கு நீங்க சொன்னதன் மூலியமா வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து அந்த உணர்வு வந்திருக்கும் ஆமா நம்மளுடைய குலதெய்வம் வந்து அப்பா வீட்டுல இருக்கும்போது போது கும்பிட்ட குலதெய்வத்தை நம்ம கும்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் வந்து அவங்களுக்கு அந்த தாட்டே வந்திருக்கும் ரொம்ப அருமையா குலதெய்வ வழிபாடு பத்தி எங்களுக்கு இன்றைக்கு சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நெஞ்சுக்கிணிய நேயர்களே ஒரு மனுசாலை யார் கைவிட்டாலும் அதாவது உலகத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் பெத்தவங்க காப்பாற்றுவாங்க ஒரு சில நேரங்களில் மற்றவங்க காப்பாற்றுவாங்க ஒரு சில நேற்களில் நட்பு காப்பாற்றும் ஒரு சில நேரங்களில் வந்து சட்டம் காப்பாற்றோம் ஆனால் உங்களை ஆயுள் முழுவதும் காப்பாற்றக்கூடியது உங்களுடைய குலதெய்வம் தான் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் வந்து அதாவது ஆன்மீக ரீதியாக எடுத்து சொல்லி ஒரு மனுசாலை யார் கைவிட்டாலும் உங்களுடைய குலதெய்வம் உங்களை கைவிடாதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் வந்து உறுதிப்படுத்தி அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் குலதெய்வ வழிபாடு பத்தி நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவா நமக்காக சொல்லியிருந்தாங்க ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார நேரடியா சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளூர்ல இருக்கிறவங்களும் சரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களும் சரி நிறைய பேர் வந்து ஆவலா காத்துட்டு இருப்பீங்க அதுக்கான வழிமுறை என்னன்னு தெரியாம கூட நீங்க இருப்பீங்க சோ என்ன வழிமுறை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து அப்பாயின்மெண்ட்காக இருக்கு அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் இன்கே கேஸ் வந்து ஃபாரின்ல இருக்கிறவங்க நேரடியாக வர முடியல அப்படின்னா கூட அந்த தொடர்பு கொள்ள வேண்டிய அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போன் மூலியமாவே சார் நீங்க வந்து பேசலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சாரே நேரடியா சந்திக்கலாம் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தான் இந்த இரண்டு நம்பருமே சோ தொடர்ந்து அடுத்த வாரம் நிகழ்ச்சியில சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்